சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மா, ஏன் தம்பி என்ன குளிக்க போலியா? மணி ஏழு மணியே போய் சொன்ன குளிக்க போகாம இருக்கிற? ஏன் எதுவோ குளிச்சா கிடைக்கு, இப்ப என்ன அவசரம்? நேரத்துல எழுந்திருச்சு, நேரம் குளிச்சு முடிச்சு எல்லாம் மத்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பிய. சரி பண்ணணும், மெதுவா பண்ணணும் கிடைக்கு. இப்ப என்ன, நாங்க எங்கேயோ அவசரமா போக வேண்டிய வேலை வந்து இல்லையில, அப்ப என்ன? நீ வெள்ளிக்கிழமை, ஒரு சாமி போட்டு அப்படி போட்டு ஒரு நாள் சாமி கும்பிடுறாங்க. வெளியே விளக்கு விளக்கெல்லாம் வச்சுட்டு இருப்பியே, இந்த மாதிரி எழுந்து மரத்தை கட் பண்ணி அந்த போட்டு எல்லாம் வைப்ப, இதெல்லாம் காமே. நான் சரி, நான் பெருசா கவனிக்கிறதுல விட்டுட்டேன். சுத்தமா ஊர் படத்துக்கு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு எனக்கு என்ன ஆண்டா எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் சாமி. நான் எல்லாம் அனுபவிச்சு அஞ்சு ஒஞ்சு முடிஞ்சிச்சு, உனக்காக ஒரு நல்லா பண்ணுவோம். என்ன இருக்குதோ அதே சந்தோஷமா இருக்கணும். இப்ப இருக்கிறது, இப்ப நம்மளுக்கு கீழ இருக்கோம், இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம பார்க்கணும், எப்பவுமே மேல இருக்கணும் போது அதான் சொல்லுவாங்க, மேல இருக்கணும் போது பாத்துட்டு வயிற்று வேலையை அடிச்சுட்டு கூடாது. நம்ம கீழ இருக்கவங்க பாத்துட்டு பா, அவங்களை கம்பேர் பண்ணா நான் நல்லா சாப்பிட்டு இருக்கேன், நம்மளுக்கு நல்ல கை கால் கொடுத்துருக்கேன், நல்லா சாப்பாடு மூணு வேலை ஏதோ சாப்பிட்ற அப்படி சந்தோஷம். நான் எனக்கு தான் சொல்லணும்மா, நான் எப்படி இருந்தாலும் பணம் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் சந்தோஷமா மாத்திக்குவேன். இதுல எல்லாம் இது எனக்கு போயிட்டு நீ சொல்ற கரெக்ட்தான். ஆனா நீ தான் சொல்லுவிய சாமி வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது அப்படின்னு. சரி நம்ம கும்பிட்டு கும்பிட்டு ஒண்ணு கிடைக்கல, எல்லா இடத்துலயும் சாமி இருக்குதுல, எல்லாத்தையுமே சாமியா நினைச்சு கும்பிட்டுக்கிறப்போ எனக்கு அவ்வளவுதான். நல்ல சேவைகள் செய்யுங்க, அதுலதான் கடவுள் இருக்கு. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கு, நீங்க நல்லது செஞ்சீங்க கடவுள் இருப்பாரு, அவ்வளவுதான். இதை தாண்டி ஒரு சாமி படத்தை வச்சு அதுலதான் அப்படிங்கறதுல எனக்கு உடன்பாடுல திருப்பி சொல்றேன், எனக்கு இல்ல உடனே திருப்பி வந்து நான் யாரையுமே எதையுமே கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். நான் பண்ணல, அதாவது இதுக்கே மோசமான விஷயம் தெரியுங்களா, நான் ஒண்ணு பண்ணல, நீ யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிற பழக்கம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நான் சாப்பிடல, எவனுமே எதையும் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சாப்பிடல, எனக்கு பிடிக்கல, நான் பண்ணல. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி படம் வச்சு தான் சாமி கும்பிடுவோம், விளக்கு போட்டு கும்பிடுவோம் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் உங்களை யாரும் பண்ண ஆளுன்னு சொல்லு, திருப்பி உடனே வந்துருக்கீங்க. இதுதான் உங்களோட வழக்கமே எனக்கு இருக்கான், நான் எனக்குன்னு சொல்லுவேன். உடனே வந்து எல்லாத்தையும் சொல்றான், நீ பண்ணாத நினைக்கிறேன். ஒரு விஷயம் பிடிக்குன்னா அது போய் நீ பண்ணாத, நீ எனக்கு பிடிக்கல, நீ பண்ணக்கூடாது, நான் சொல்லவே மாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்க நீ பண்ணு,
நான் இது வரைக்கும் வந்து இது இது ஏன் விளக்கு போடுற, ஏன் இப்படி பூஜை பண்ற, ஏன் வாரப்பால் வலிச்சு விடுற, வலிச்சு விட வேணா சொல்லுவேன், உங்க வயசு முடியாதுமா முதல் மாதிரில இப்பெல்லாம் வலிக்கணும்னா கொஞ்சம் பார்த்துட்டு வாரமான வலிக்காத ஒரு ரெண்டு வாரம் கோட்டையும் வலிச்சுக்கோ அப்படிதான் சொல்லுவேன் தவிர அது அவங்க உடம்பு கஷ்டத்துக்காக சொல்லுங்க தவிர எனக்கு அது பிடிக்கலன்னு பண்ணாத அப்படிங்கிறது எனக்கு உடனே நீங்க நான் சாமியை கும்பிட மாட்டேன்னா நான் நல்லாவே கும்பிடுவேன். நான் வெளியேன்னு போனாவே ஏதாவது கோவில் பார்க்கறேன்னா ஒரு கும்பல் அவ்வளோதான், ஏதாவது ஒரு வயசானவங்க பார்க்கறேன்னா அப்படியே கையெழுத்து கும்பிட்டு நல்லா இருங்க அப்படின்னு நான் அவங்களையும் சொல்லுவேன், அவங்க திருப்பி நீ நல்லா இருந்து சாமிக்கு போயிடுவோம் அவ்வளோதான். கடவுள் இதில் தான் இருக்காரு, புரிய இது புரியற அளவுக்கு ரொம்ப டைம் ஆகும், இவங்களுக்கு புரியிருக்கு 65 வயசு இருக்குது. எனக்கு இந்த மாதிரி படங்கள்ல மட்டும்தான் கடவுள் இருக்கு, ஒரு ரூம்ல கிச்சன்ல சாமியோட வச்சு நான்வெஜ் சமைக்கிறீங்களா கேப்பீங்க, இதெல்லாம் எனக்கு இந்த படங்களா தான் கடவுள் இருக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. கடவுள் எல்லா பக்கமும் இருக்கு, குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அதுலையும் கடவுள் இருக்காங்க, வயசானவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் கடவுள் இருக்காங்க, நல்ல மனசோடு இருக்காங்க அவங்க அவங்ககிட்டையும் கடவுள் இருக்காங்க. அதை பார்த்து நான் போறேன், ஓகே எனக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி அது குறிப்பிட இன்னைக்கு மெதுவா குளிப்பேன் சந்தோஷம் தான் சரி போ.